எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இதில் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் வேர்க்கடலை, ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, இந்த பதத்துக்கு வரணும். இதில் 4 பல் பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சூடான உடனே இந்த கடலைகளெல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு அதை உடனே ஒரு கரண்டி வச்சு தள்ளி தள்ளி விட்டுருங்க, அப்போ தான் அது தனித்தனியாக வரும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன். போட்ட உடனே நான் வந்து கரண்டி வச்சு தள்ளி தள்ளி விட்டுறேன், அது ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நல்ல வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை நான் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் அதையும் எடுத்து அந்த கடலையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா ஆறின உடனே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.